வணக்கம் நேர்களே, இன்றைய விந்தன பகுதிகள் வரவேற்கின்றோம். நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக இன்றைய விந்தன பகுதி இன்றும் பயணிக்கப் போகின்றது. நாடக கலைஞர் ஒருவரான நேர்காணல் நேற்றில் அணிந்திருக்கின்றோம். ஸ்ரீலன் அவர் தொடர்ச்சியாக பேசிக் கொள்ளப் போகின்றோம். செம்முகம் ஆற்றுகை குழு உங்களுடைய குழுவாக இருக்கின்றது, 10 ஆண்டுகளை தொட்டிருக்கின்றது. அதனுடைய வளர்ச்சி பாதை எப்படி, அந்த குழுவினுடைய ஆரம்பம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது? உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி செயல்திறன் அரங்கு இயக்கத்தோடு இருந்து நாடகம் செய்த காலங்களுக்கு பிறகு அந்த யுத்தங்கள் தீவிரமடைஞ்சு போக தொடர்ச்சியாக செயற்பட முடியாத சூழல் வந்து கிட்டத்தட்ட 40 கலைஞர்களுக்கு மேலே அங்கே நாங்கள் தொடர்ச்சியாக நாடகம் சார்ந்த சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அப்போ தொடர்ச்சியாக அந்த யுத்த சூழலில் வந்து நாங்கள் அந்த வேலைகள் எல்லாம் விடுபட்டு போய் கொண்டு இருந்தது. இப்போ நான் தனியாக நல்ல நாடக செயற்பாடுகள் வேறு யார் யார் செய்யணுமோ அங்கே போய் நான் என்னுடைய பங்களிப்புகளை தொழில்முறையாயும் செய்திருக்கிறேன், அல்லது பங்களிப்பாயும் நான் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அப்போ தான் நிறைய என்னுடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்கத்தான், ஏன் நீங்கள் ஒரு நாடக அமைப்பை உருவாக்கக்கூடாது, நீங்கள் செய்கிறீங்கள் தானே, அதை உங்களால் முடியும், அதை செய்யுங்கன்னு சொல்லி. நானுமே அந்த நான் சொன்னது என்றால் நிறைய அமைப்புகள் இருக்குது, அதை பலப்படுத்தலாம், நாங்கள் தனியாக தொடங்க தேவையில்லைன்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த காலம் போகப்போ அந்த முழு நேரமாக அல்ல நாடகங்களை செய்யக்கூடிய ஆர்வம் சில இளைஞர்கள் மத்தியில் இருந்தாலும் அவர்களுடைய களங்கள் இல்லாமல் இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், ஏன் நாங்கள் அதை தொடங்கக்கூடாது, தொடங்குவோம், ஒரு தொடர்ச்சி ஏற்பாடாக முயற்சி செய்வோம்ன்றது ஒரு முயற்சியின் பிரகாரம் தான் சமூகம் ஆற்றுகை குழு என்று சொல்லி அந்த குழுவை நாங்கள் அமைச்சு அதில் நாடக ஆர்வமான இளையவர்கள் இணைஞ்சு கொண்டு செய்வோம். அது வந்து புதிய வாழ்விற்கான அரங்க பயணம் என்றுதான் அதனுடைய ஒரு நோக்காக இருக்கின்றது. அதை நான் விரிவாக சொல்லாமல் நினைக்கிறேன். புதிய வாழ்வண்டைக்குள்ளே நாளைய விடியல், இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலும் நாளைய விடியல் ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டும்ன்றது நாங்கள் விரும்புகிறோம். அப்படி ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். எப்போவுமே எங்களோட தமிழ் சூழலை பொறுத்தவரை நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நாள் வராதா என்ற எதிர்பார்ப்பு தானே. அப்போ அதை நோக்காக கொண்டு தான் புதிய வாழ்வுக்காக, மக்களுடைய புதிய வாழ்வுக்காக ஒரு புதிய பண்பாட்டை நோக்கி இந்த நாடக அரங்க கொண்டு செல்லணுன்றதுக்காக தான் அந்த ஸ்லோகத்தை நாங்கள் வந்து வச்சுக்கொண்டு செய்தப்படணும். நிறைய 10 வருடங்கள் ஆச்சு, நிறைய நாடகங்களை செய்திருக்கிறோம். நிறைய நீங்கள் சொன்னது போல அந்த புதிய விடியல் என்பதை போல தான் புதியதாக இளைஞர்கள் சிறுவர்கள் முக்கியமாக பாடசாலையிலே நாடகங்கள் பல உருவாக்கிறீர்கள், அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ பாடசாலைகளில் என்னுடைய இந்த நாங்கள் ஏற்கனவே நாடக செயற்பாடில் செயற்பட்டு கொண்டு வரைக்குள்ள ஆசிரியர்கள் அதிபர்கள் எங்களோடு வச்சு இந்த நட்பின் பிரகாரம் அவர்கள் கேட்குறது, எங்களோட பாடசாலைக்கு வந்து இந்த நாடகம் சார்ந்த ஒரு பயிற்சிகளை வழங்குங்கோ, ஒரு நாடகத்தை பயிற்சி வச்சு தாங்கோண்டு அந்த நட்பு அடிப்படையில் போய் அப்படி போய் போய் நிறைய பாடசாலைகளில் ஏராளமான நாடகங்களை செய்திருக்கிறோம். சிறுவர் நாடகங்களில் நாடக செயற்பாடுகள் அரங்க களப்பயிற்சிகள் ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். அதே மாதிரி கல்வி பொதுத்தராதர சாதாரண உயர்தர பயிற்சி மாணவர்களுக்கான பயிற்சி அந்த பயிற்சி அவர்களுடைய பயிற்சிக்கான செயல்முறை பயிற்சிக்கும் செய்து கொண்டு வரோம். உண்மைக்கும் அது ஒரு சந்தோஷமான வேலை தான். பாடசாலை பிள்ளைகள் மத்தியில் பணியாற்றுறதுன்றது நாடக வேலை செய்கிறது சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம். அந்த உண்மைக்குண்டே ஒரு தன்னம்பிக்கை என்பது மிக பலவீனப்பட்டிருக்கு. அதனுடைய தற்கொலைகளாக இருக்கட்டும், இளைஞர்களுடைய அந்த புரள்வாக இருக்கட்டும், அந்த தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையை கொடுத்தால் அவர்கள் என்னவே தொழில் என்னவும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னம்பிக்கையோடு சமூகத்தில் நிமிந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றில் கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து கலைகளுக்கு தான் இருக்குது. அந்த கலைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் பிள்ளைகளுக்கான்ற அந்த மகிழ்ச்சியுடன் சிறுவரங்க தொடர்ச்சியாக செய்துண்டு வரோம். சமூக மாற்றிக்க குழு என்ற வகையில் நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம். அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு நிறைய அநேகமாக வீதி நாடகங்கள், விழிப்புணர்வு நாடகங்கள், கடைசியாக நாங்கள் இறுதியாக இந்த கொரோனாவுக்கு பிறகு கொரோனாவுன்ற அந்த சந்தர்ப்பத்தில் செய்த நாடகம் சிமாகாவின் கனிந்த இரவென்று சொல்லி மார்டின் கோக்கின்ற ஒரு சிறுவர் சிறுகதையை அடிப்படையாக வச்சு ஸ்ரீலேகா அவர்கள் எழுதிய ஒரு நாடகம். உண்மைக்கு அந்த நாடகத்தை நாங்கள் இப்போ இந்த நிலைமை நோமலாக இருந்திருந்தால் நாங்கள் நிறைய இடங்கள் ஆட்டிகை செய்திருக்கலாம். ஒரு 6 பேர் தான் நடிகர்கள், மிக நல்ல ஒரு நாடகம், அரை மணித்தியாலத்துக்கு மேலே அந்த நாடகம். ஆனால் தொடர்ச்சி இந்த நிலைமை சாதாரணமாக வந்து அந்த நாடகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மாடியேற்றோம். நிச்சயமாக அதுக்கான காத்திருப்போடு நாங்களும் இருக்கின்றோம். எப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் நாடகத்துறை சார்ந்து பல்வேறுபட்ட தளங்களை கடந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த இசைக்கருவிகள் சார்ந்த நாட்டம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட இசைக்கருவியின் மூலமாகத்தான் நாடகத்துக்குள் வந்தேன் என்று சொல்லி தவில் வாசிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள், உடுக்கு வாசிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள், அதே போல் ஹார்மோனியம் வாசிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். இப்படி பல பல கலை வாத்தியங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே உடுக்கு இருக்கிறது, மவுத்தோகன் இருக்கிறது, இதிலே முதலில் இதை பற்றி உங்களுடைய தொடங்க போகிறீங்க? ஓ, நான் நினைக்கிறது நான் உடுக்கு வாசித்து காட்டலாம். உண்மையிலே நான் எதுலேயும் நான் ஒரு விற்பன்னர் அல்ல. இன்னும் எனக்கு தேவை நாடகம் என்று வரைக்குள்ள பயிற்சி என்று வரைக்குள்ள இல்லை நாடகத்தை தயாரிக்கக்குள்ள கட்டாயம் வாத்திய கருவிகளுடைய பயன்பாடு மிக முக்கியம். ஆனால் இப்போ எங்கள் மத்தியில் இருக்கிறவர்கள் எல்லாம் தொழில்முறை கலைஞர்களாக இருப்பார்கள், அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு
அவர்களுக்குரிய அந்த ஊதியத்தை கொடுத்து நாங்கள் அந்த இடத்துல முழு நேரமாக வச்சிருக்க முடியாது. அப்போ அதுக்காகவே நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் இந்த வாத்திய கருவிகள் எல்லாம் கூட. ஆனால் இப்போ பிற்காலத்தில் இப்போயெல்லாம் நிறைய அந்த இணையதளங்கள் இருக்கிறபடியாலே இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறபடியாக நான் இன்றைக்கும் அதை பயின்று கொண்டு இருக்கிறவர்களாக தான் இருக்கிறேன். இதில் நான் விற்பனர் கிடையாது. இருந்தாலும் என்னால் இயன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு இதை வாசித்து காட்டுறேன். இது உடுக்குண்மைக்கு ஒரு பிரதானமான ஒரு வாத்திய கருவி என்று சொல்லலாம். தமிழர்களுடைய இதை பொறுத்தவரை அது மதம் கடந்தும் ஒரு நல்ல ஒரு வாத்திய கருவி, எனக்கு பிடிச்ச வாத்திய கருவி என்றபடியால் நான் இதை எங்கேயுமே இலகுவாக எடுத்து கொண்டு போய் வாசிக்கிறது. அதுதான் சும்மா ஒரு பாட்டை பாடி வாசி காட்டலாம். இப்போ காத்தவராயன் கூத்தில் தான் உடுக்கு கூட பாப்பிப்பேன். உடுக்கு அது உடுக்கோடு சேர்ந்து தான் வாரது. மற்றது கோயில்களில் வந்து வழிபாட்டு கூட பாவிப்பினா காத்தான்ல வந்து ஓரானை கண்ணே பாலகனே அம்மாயிரானை கண்ணே கண்ணே எங்கள் ஈஸ்வரியார் பாலகனே அம்மா மூவானை கண்ணே கண்ணே எங்கள் கண்ணன்னா தம்மகனே காப்பதாமே காப்பதாமே எங்கள் மாறிந்தாய்க்கோ காப்பதாமே காப்பதாமே மற்ற நாங்களும் இப்போ இந்த இந்த கருவிகளை நவீன நாடகங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். திருநெல்வேலி நாடகங்கள்லாம் இருக்கட்டும் நவீன நாடகங்களாக இருக்கட்டும், ஏன்னா இது மக்கள் நான் முதல் சொன்ன மாதிரி மக்கள்ட சொத்து, இது மக்களுடைய சொத்து. பட் அவர்களுக்கும் இந்த இசைக்கு நீங்கள் இதை பார்த்த உடனே கிராமங்களில் நான் உங்களுக்கு போய் நாடகத்துக்கு இறங்கினோடனே இப்படி வாத்தியங்களை பார்த்தோடனே முதியவர்கள் வந்தாலும் கிட்ட வரையும் இதில் ஒரு ஒரு தட்டு தட்டினுடனே அவர்கள் இது அவர்களுடைய சொத்துன்றபடியால் அவர்களுடைய ரத்தத்தோடு எங்களுடைய பண்பாடோட ஊறி இருக்கின்றபடியால் இந்த சத்தங்கள் எல்லாம் அவர்களை ஈர்க்கும். அப்போ அதுக்காக நாங்கள் எப்பயும் எளிமையான இந்த வாத்திய கருவிகளை கொண்டு போகிறது. நாங்கள் இந்த காத்தவரன் கூத்துண்டு சொன்னால் ஞாபகப்படுத்தலாம், நன்மையில் எண்ணி துணிவோம் என்று சொல்லி சிந்துநட கூத்துண்டு செய்தினாங்க. அது வந்து இந்த மண் பற்றி பேசுகிற விஷயம், சூழலியல் பற்றி. அதில் நாங்கள் முற்றுமுழுதாக அந்த காத்தவரன் கூத்த அப்படியே அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு அந்த அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு நவீன நாடகமாக செய்திருந்தோம். ஏற்கனவே நிறைய நாடகங்கள் ஈழத்தில் அப்படி செய்யப்பட்டிருக்குது. கந்தன் கருணை போன்ற நாடகங்கள் எல்லாம் அப்படியே காத்தவரையிலிருந்து அந்த மெட்டுகள் கூத்துகள் எடுத்துக்கொண்டு சங்காரம் நிறைய அப்படி கூத்து வடிவ நாடகங்கள் இருக்குது. அப்போ அதில் அதில் ஒரு பாடல் சிந்தனையை நாங்கள் சீரமைப்போம் சேர்ந்து ஒன்றாய் உரிமை குரல் கொடுப்போம் மண்வளத்தை நாங்கள் பார்த்திடுவோம் இந்த மாநிலத்தை நாங்கள் பொறியிடுவோம். இது வந்து காத்தான்ல இருக்கிற மட்டு அந்த மட்டும் அப்படியே நாங்கள் சூழல் எழுந்து சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துறது மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வீதி நாடகங்களிலும் நீங்கள் இந்த உடுக்கோடு நீங்கள் பயணப்படுகிறீர்கள், அதிலிருந்து ஒரு பாடலை கேட்கக்கூடிய வீதி நாடகத்தில் வீதி நாடகத்தில் நாங்கள் பற தப்பு இப்படி வாத்தியங்களையும் பாவிக்கிறோம். வீதி நாடகத்தில் வந்து உடுக்கு பயன்படுத்துகிற வீதி நாடகத்தில் நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம். வீதியில் தாளம் தட்டி நாங்கள் சொன்ன செய்திகளை காதுகளில் போட்டுக்கொள்ளுவீர் நீங்கள் காதுகளில் போட்டுக்கொள்ளுவீர் மாறும் உங்கள் எண்ணம் என்று நம்பிக்கை தான் நாங்கள் கொண்டு நன்றியோடு விடைபெறு நாங்கள் நன்றியோடு விடைபெறு வீதி நாடகம் நிறைவில் பாடுற பாட்டு நிறைவில் மாதிரி வரும். வேறு தாள வாத்தியங்களோட சேர்த்து இதையும் வாசிப்போம். இது வந்து இப்போ நடிகர் வந்து நடித்து கொண்டே இதை வாசிக்கலாம் பேசலாம்ன்ற வகையில் மிக இலகுவானது. அவர் ஒரு இசைக்கலைஞராக இருப்பார், நாடக கலைஞராக இருப்பார். அந்த இடத்துல வந்து மக்களுக்கு நேரடியாக அவர் நெருங்கி இந்த இந்த இசையை அவரை இழுத்து அங்கே மௌத்தோகன் இருக்கின்றது. மௌத்தோகனிலும் நீங்கள் ஒரு விற்பனராக இருக்கின்றீர்கள். விற்பனர் என்று சொல்வது அதனுடைய நீங்கள் உங்களுடைய மொழியிலே சொல்லாத நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவனாக இருக்கின்றீர்கள். ஆனால் தலை சிறந்த ஒரு மாணவனாக இருக்கின்றீர்கள். சரி, அதிலிருந்து சிலபடி மௌத்தோகன் வந்து இது ஒரு மேலத்தேச இசைக்கருவி. இது நான் நாடகங்கள் சிறுவர் நாடகங்கள் அப்பப்போ பாவிக்கிறது உண்டு. அதை விட நான் இப்போ தனிமையில் இருக்கும் பொழுது இல்லை அது எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் பொழுது இதை நான் சாதாரணமாக எடுத்து வச்சு வாசிக்கிறது அதுதான். இது ஒரு பொழுதுபோக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் கூட. அதில் இதில் பெரிய விற்பனர் கிடையாது. இப்போ இதில் வந்து நான் உருவாக்கிய சில கோர்வைகளை வாச்சா நான் நினைக்கிறேன் பார்வையாளருக்கு தெரிய விட ஒரு சினிமா பாடலில் நான் இதில் வாசிக்கிற பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.
அப்படியே மூழ்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாடலுடைய வடிவத்தை எங்களை தந்திருந்தீர்கள். அது மாதிரி நீங்கள் புத்தக செயற்பாடுகளும் ஈடுபடுகின்றவர். புதிய புதிய வடிவங்களை நீங்கள் இந்த கலைகளூடாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள். ஒன்று, புத்தாக்க செயற்பாடுகள் இப்போ என்னென்றால் இப்போ ஊடகங்கள் வந்து மிக வலுவாக இருக்குது. இலத்திரனியல் ஊடகங்கள் வந்து அதால் தான் மக்கள் வந்து நாடகங்களுக்கோ அல்லது வேறு ஒரு ஒருவர் நேரடியாக நின்று செய்யக்கூடிய அந்த ஆற்றிய கலைகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவர்கள் தயங்குகிறார்கள். அதை விட வேகமாக இந்த இலத்திரனியல் ஊடகங்கள் இருக்குது அல்லது சமூக வலைத்தளங்கள் இருக்கிறபடியால் வரியினமில்லை என்ற குற்றச்சாட்டுக்காக நாங்களும் எங்களுடைய நாடக கலை வடிவங்களும் கொஞ்சம் வேகமாயும் அதற்கு சமாந்தரமாக விறுவிறுப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னுடைய நாடக கலைகளை இந்த கலைகளை தக்க வைக்கிறக்கா அதுக்காக நாங்கள் சில உத்திகளை கையாளணுமே. அந்த முகமூடி அரங்குன்றது நாங்கள் பரிச்சாத்தமாக செய்து பார்த்தோம். அண்மையில் ஒரு ஒரு வேறு ஒரு நிறுவனத்துக்காக செய்தது தான். இந்த வெளிநாடு போவது தொடர்பான ஒரு பிரச்சாரத்துக்காக நாங்கள் வெறுமனே முகமூடி அரங்கு தான். 3-4 பாத்திரங்கள் முகமூடியை அணிஞ்சு கொண்டு எல்லாம் பாடல்கள் மற்றது வசனங்கள் எல்லாம் ஒளிப்பதிவு செய்து போட்டுட்டு அது அரங்கில் செய்கிறது. உண்மையுமே அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருந்தது. இந்த இந்த ஊடகங்களோட சமாந்தரமாக அதை பார்க்கக்கூடிய மாதிரி ஆக்கள் வந்து பார்க்கணுமா அவர் முகமூடி அப்படின்னு பார்க்கணும். அப்படியான சில உத்திகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம், முயற்சி செய்து கொண்டு வரோம். மற்றது நவீனமான இசை வடிவங்கள், இசைக்கோர்வைகள், பாரம்பரியம் இது எல்லாத்தையும் சேர்ந்து வேறு வேறு என்னென்ன முயற்சிக்கலமோ எல்லாத்தையும் முயற்சிக்கிறோம். மக்களை வந்து அதுக்குள்ளே கொண்டு வரதுக்காக முயற்சி இருக்கும். நிச்சயமாக இப்படி புதிய வடிவங்களை செய்கின்ற அதே நேரத்தில் எங்களுடைய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்றால் இப்பொழுது எல்லாம் நாங்கள் காத்தான் கூத்தாக இருக்கலாம் இல்லை சிந்தனை கூத்து வேறு வடிவங்களாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் நாங்கள் வந்து கிராம மாவட்டங்களே பார்க்க முடிவதில்லை அப்படியான ஒரு நிலைமைக்குள் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த இசை கேட்டுவிட்டால் ஏதாவது நடக்குதா என்று சொல்லி பார்க்கக்கூடிய அமைப்புக்கு தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். அப்படி தேடலோடு இருக்கின்ற அந்த அந்த கிராம மக்களிடம் இந்த கலையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளும் வாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ உண்மைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற பாரம்பரிய கலைகளில் இப்போ கடைசியாக இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இருக்கின்ற மிக நல்ல மிக வித்துவான்கள் என்று சொல்லலாம் அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பிடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கணும், செயற்பட்டு கொண்டிருக்கணும். நாடக குழுக்களாக இசை நாடகங்களை போடுகிறார்கள். ஆனால் அவர்களுமேக்கும் அதை ஒரு ஒரு இந்த கலை வளர வேணுமென்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் செய்யணும். அவர்கள் வேறு வேறு தொழில்கள் ஆசிரியர்களாக வேறு உத்தியோகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யாராவது கேட்டால் கோவில்களில் நாங்கள் இப்படி போடுங்கன்னு சொன்னால் எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து செய்கினோம். ஆனால் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த ஆற்றல்களை அந்த அந்த பாரம்பரிய கலைகளை உண்மைக்கும் அடுத்த சந்ததிக்கு எப்படி கொடுக்குறோன்ற மிக சவாலாக இருக்குது. என்ற வேலையும் அவர்களும் முயற்சிக்கிறார்கள். புது புதுசு இளம் பிள்ளைகளெல்லாம் உள்வாங்குகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நேரம் அவருடைய கல்வி அதுக்கான நேரங்கள் போதாதபடியால் இதிலிருந்து விலகினோம். நாங்கள் என்ற வரைக்கும் அப்படியானவர்களை கூப்பிட்டு சமூக மாற்றிக்குள் என்ன செய்தென்றால் களப்பயிற்சிகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். ஏன்னா உண்மைக்கும் நாங்கள் நவீன நாடகம் நாடகத்துறையான அடிப்படை கள அடிப்படையான விஷயங்கள் நவீன அரங்குகள் சார்ந்து பயிற்சிகளை கொடுக்குறோம். ஆனால் அதேபோல் இந்த பாரம்பரிய கலைகள் சார்ந்து பாடல் பயிற்சி, இசை நாடக பாடல் பயிற்சி, கூத்தாட்டங்கள் இந்த பயிற்சிகளை இயன்ற வரையும் நாங்கள் இளம் தலைமுறைகளுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களால் செய்ய முடிஞ்ச விஷயம். அது உண்மைக்கும் அதுக்கு ஒரு ஆளுமைன்றது வித்தியாசமான ஆளுமை. இசை நாடகமோ அல்லது கூத்தோ செய்கிறது பாடி ஆட வேணும், பாடி ஆட நீண்ட பயிற்சி வேணும் அது என்னது அது அப்படி என்னதான் அது சரியாக இருக்கும். இப்போ நவீன நாடகத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை, அதுக்கு நிறைய மாற்று வழிகள் இருக்குது. பாடல் ஒரு பக்கம் இருக்கும், விரும்பினா பாடலாம் அவர் எல்லாத்தையும் பின்னணியில் பாட்டு வரும், எத்தனையோ உத்திகளை கையாளும். ஆனால் இசை நாடகம் கூத்தேனும்போது அது ஒரு ஒரு தனிப்பட்ட ஆளுமை தான். உண்மைக்கும் நீண்ட வசனங்கள் பேச வேணும், மேடையில் பாடி நடிக்க வேணும், சுருதி தாளங்கள் ஒரே நேரம் கேட்க வேணும், அப்படி நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்கிற வேலையண்டபடியால் கூட என்றது அந்த வேகம். நான் சொல்கிற வேகம் ஊடகங்கள்ட வேகம் தென்னிந்திய சினிமாவுடைய அந்த தாக்கம் அந்த பாடல்களுடைய அந்த வேகம் இதெல்லாமே எங்களுடைய அந்த பாரம்பரியமான அந்த கலை வடிவங்களை கொஞ்சம் ஓரம் தள்ளுற மாதிரியான நிலைமைகள் இருக்கிறபடி இளைஞர்களுக்குள்ள வரியினம் இல்லை. இப்பொழுது பார்த்தோம்னு ஒரு காலத்திலே அது எங்களுடைய கூத்துகளுடைய ஒரு வழக்கமாக அது இருந்திருக்கிறது. என்னென்ன சொன்ன காத்தாங்கூத்தாக எடுத்துக்கொண்டு சொன்னால் அது ஒரு சமய ஒரு ஒரு சடங்கோடு சேர்ந்த ஒரு விடயம். அதில் பங்கு பெற வேண்டியவர்களுக்கு விரதம் இருக்க வேண்டும் இப்படியான இதெல்லாம் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த விடயங்களுடைய எல்லாம் சுருக்கமாக பாடசாலைகளிலே போட்டிகளுக்காக இதனை பயன்படுத்துவது இதனுடைய ஒரு பகுதியை எடுத்து பயன்படுத்துவது அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. முந்தைய ஒரு கூத்துன்னு சொன்னால் விடிய விடிய நடக்கும், நாங்கள் மாலையில் தொடங்கி விடிய அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் நாங்கள் அந்த கூத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அதனுடைய ஒரு சிறிய வடிவம் சுருக்கப்பட்ட ஒரு வடிவத்தை அதில் எடுத்து
தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியை மட்டும் போட்டிகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார். அதுக்கு பின்னதாக அந்த போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கிற கலைஞர்களும் அதை அப்படியே அதோடையே விட்டு விடுகிறார். அதை தொடர்ச்சியாக செய்வதும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கலாம் என்பது தொடர்பான ஏதாச்சும் ஒரு சிந்தனைகள் என்றால், நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போலதான் பல கலைஞர்கள் இப்பொழுதும் பகுதி பகுதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தீவு பகுதியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், பாசை குருநகர் பகுதியில் இருப்பவர்கள், நாவல்துறை பகுதியில், வடமராட்சி, தென்மராட்சின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒன்றிணைக்கின்ற செயற்பாடுகள் ஏதாவது முன்னெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? ஓ, உண்மையும் இந்த கலைகளை வளர்க்குறதற்கு எல்லாரும் ஒன்றிணைய வேணும். ஆனால் இப்போ இந்த செயற்பாடை முன்னெடுக்கிறதுக்கு நடுவிலுமே ஒன்றிணைய வேணும் இல்லை, அங்கங்கே தனித்தனியாக செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அந்த பண்பாட்டை தொடர்ச்சியாக நாடகம் பார்க்கறது, பாரம்பரிய நாடகங்களை பார்க்க வைக்கிறதுன்ற அந்த பண்பாட்டை எப்படி கொண்டு வரலாம்ன்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய பெரிய ஒரு சவாலான விஷயம். போன வருஷம் நான் நினைக்கின்றேன் பழையில் வந்து நாங்கள் எங்களோட குழு நிறைய பேர் நாங்கள் அறிஞ்சவர்கள்லாம் கூட்டிக் கொண்டு போய் பார்த்தோம். விடிய விடிய காத்தவரையான் கொடுத்து இப்போயும் அங்கே நடக்குது. ஆமாம், பங்குனி மாதம் அந்த பங்குனி திங்கள் அந்த அந்த நாளில் இரவு துணைக்கு நடக்குது. ஏராளமான அந்த கிராம மக்கள் எல்லாரும் அப்படியே ஒரு 500-600 மக்கள் விடிய விடிய இருந்து பார்த்துச்சு, நாங்கள் இருந்து பார்த்தோம். ஆகவே மக்கள் மத்தியில் அது இருக்குது, அந்த ரசனை உணர்வோ, அந்த நிலவு நிலவு வெளிச்சத்தில் அந்த வெளியில் இருந்து அந்த பார்க்கக்கூடிய அது ஒரு தனி அனுபவம். அது அப்போ அது அதில் பங்கு பெற்றால் மட்டும்தான் தெரியும் அந்த அனுபவம் என்று அந்த உணர்வு இருக்குது. ஆனால் அந்த அந்த மக்களுடைய அந்த உணர்வுக்கு கலைஞர்களாகிய நாங்கள் எப்படி என்ன செய்கிறதுன்றது ஒரு சவாலான காலமாக தான் நான் பார்க்கின்றேன். இப்பொழுது இந்த கிராமிய தெய்வ வழிபாடுகள் இருக்கின்ற ஆலயங்களை நாங்கள் அதுக்கு தெரிவு செய்யலாம்னு சொல்லி நான் கருதுகிறேன். ஒன்று விடுகினாரி சிவனாலயமாக இருக்கலாம், அல்லது செம்மலை பிள்ளையார் ஆலயமாக இருக்கலாம், அதே போன்று கவுனாவத்தை ஆலயங்களாக இருக்கலாம், தென்மராட்சியில் நிறைய ஆலயங்கள் இருக்கு, மட்டு வேளைக்கு அம்மன் ஆலயத்திலிருந்து பல்வேறுபட்ட சிறிய சிறிய ஆலயங்கள் மரணியில் இருக்கின்ற ஆலயங்களாக இருக்கலாம். இப்படியான ஒவ்வொரு ஆலயங்களையும் நாங்கள் என்ற அது ஒரு சமயத்தோடு சார்ந்திருக்கின்ற கலை பண்பாடு, அப்பொழுது நாங்கள் அவர்களை அங்கே ஒன்றிணைப்பது வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்லை, அதான் நான் நினைக்கிறேன் என்றால், இப்போ நாங்கள் ஒரு சினிமா பாடல்களை பாடக்கூடிய இசைக்குழுக்களுக்கு நிறைய காசு கொடுக்குறோம். அது அதுக்கு அது அந்த துறை சார்ந்து தொழில்முறை கலைஞர்கள் இருக்கிறார்கள். மேலும் அதை நாங்கள் நிராகரித்து விட முடியாது. அந்த அதை சார்ந்து தொழில்முறை கலைஞர்கள் இருக்கிறார்கள், அதை நாங்கள் ஓரங்கட்டு விட முடியாது. அதே நேரம் இன்னும் நாங்கள் ஆலயங்களில் தேவையற்ற நிறைய செலவுகளை நாங்கள் செய்கிறோம். அப்படி ஒரு பகுதியை நாங்கள் ஒவ்வொரு ஆலயமே தன்னுடைய திருவிழாவிலே நாடகத்தை மேடையேற்றது, பாரம்பரிய கலைகளை மேடையேற்றதுன்றது அசையாமல் அது ஒரு திட்டமாக வச்சிருந்தால் நிச்சயமாக இது மீளவும் இது வாரது பெரிய வேலை இல்லை. ஏன்னா எங்களோட ஆலயங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது, அதை தேவையான விடயங்களுக்கு செலவழிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ எங்களுடைய சமூகம் ஆற்றிக்கொள்ளுன்றவைகளை மிக முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய வேணும்னு நான் நினைக்கின்றேன். நாங்கள் வந்து பாரம்பரிய கலைகள் கலை வடிவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சில வேலைகளில், சில நாடகங்களை வந்து சில பாரம்பரிய நாடகங்கள் அப்படியே நாங்கள் திரும்ப மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதான்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறென்றால், சில பாரம்பரிய புராண இதிகாச நாடகங்களில் இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையில்லாத கருத்துக்களும் இருக்குது, அதை நாங்கள் வடிகட்டி எடுக்க வேணும்னு நான் நினைக்கின்றேன். உதாரணத்துக்கு பெண்ணடிமைத்தனம், சாதிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய நாடகங்கள் கூத்துகள் கூட இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அதை அப்படியே செய்யலாமா, அது ஒரு தேவையான்ற கேள்வியும் இருக்குது. அது நல்ல ஒரு கலை வடிவங்கள், ஆனால் இருந்தாலும் ஒரு பெண்ணடிமைத்தனம், சமூக ஒடுக்குமுறைகள், அந்த வடிவம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற நாடகங்களில் அதை எப்படி நாங்கள் கையாள போகிறோம்? கத்தவரையான் கூத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய அப்படியான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு அதில் வந்து காத்தான் போய் பெண்களை கற்பழிக்கிற வரையிலையும் அதில் இரு காட்சிகள் கூட இருக்குது. அப்போது ஒரு அந்த அப்போ காதல் தான், அந்த விஷயம் வந்து காதல் தான், காதலுக்காக ஒரு எவ்வளவு அந்த காத்தான் தான், ஆனால் காத்தான் தெய்வமாக வழிபடப்படுது, அது வேறு விஷயம். அப்போ இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு. ஆகவே அந்த அந்த பாரம்பரிய கலைகள்லையும் வெறுமனே இந்த சூழலில் அழகியலை மட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோமா, அல்லது அறிவியல் கலையின் ஊடாக ஒரு அறிவு சார்ந்த பண்பாடு சார்ந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறோமான்றதில் ஒரு நாங்கள் எல்லோரும் நிதானமாக இருக்கணும். இந்த பாரம்பரிய கலைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போகிற இந்த காலத்தை பொறுத்தவரையில் அப்போ ஆலயங்கள் செய்யலாம், நிறைய அதுக்கான தளங்கள் இருக்குது. இந்த விஷயங்களையும் ஒரு கவனித்தா நல்லமன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதாக இருக்கிறோம். அப்போ அந்த இடங்களையும் நாங்கள் நான் இதை குறிப்பிட்றது எல்லா இடத்துலையுமே அதை குறிப்பிட்டு கொடுக்குறோம். நிச்சயமாக ஒரு ஒரு கலைஞனாக இரண்டு தளங்களில் பயணிப்பது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம்னா பாரம்பரிய கலைஞர்கள் பாரம்பரிய கலைகளோடு மாத்திரம்தான் இருப்பார்கள், நவீன நாடக கலைஞர்கள் நவீன நாடகத்தோடு மட்டும் தான் இருப்பார்கள். ஆனால் இரண்டுமே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இரண்டோடும் சேர்ந்து பயணப்படுபவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கின்றனர். அதிலே நீங்களும் ஒரு முக்கியமான இருக்கின்றது. வந்து இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உடுக்கு வாத்தியத்தினுடைய அந்த இசையை நாங்கள் மீளவும்
கேட்கக்கூடிய புலமைந்திருக்கின்ற மக்களுக்கு இதை நாங்கள் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அதே போன்று இந்த நாடகத்துறை சார்ந்து நீங்கள் மேற்கொள்கின்ற பயணம் 10 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற சமூக மாற்றிய குழு தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற அதன் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாடகத்துறை சார்ந்த பாரம்பரிய துறை சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் இன்னும் நுகர்வதற்கு காத்திருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டோம். அதற்குரிய வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுது நாங்கள் உங்களை சந்திக்கலாம். கலைகளோடு உங்களுடைய கலை தொடர்பான பயணங்களோடு நாங்கள் மீண்டும் மற்றொரு தடவையில் உங்களை நாங்கள் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. இன்றைய நாளிலே இங்கே வந்திருந்து எங்களோடு இந்த நாடகத்துறை சார்ந்த விடயங்களையும் கலை சார்ந்த விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். 2 நாட்களாக நாங்கள் இந்த கலந்துரையாடல் நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த கலைகள் சார்ந்திருக்கின்ற தேடலும் அதனோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லிக்கின்ற ஆர்வமும் தான் எங்களை இந்த கலைகளை நாங்கள் பாதுகாப்பாக எங்களுடைய அடையாளமாக நாங்கள் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதை மீளவும் பதிவு செய்து கொண்டு இன்றைய விருந்தின பகுதி விடை கொள்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.